அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. மலக்குகள் படைக்கப்பட்ட காலம். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடித்து கூறினார்கள், கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹு தாலா சனிக்கிழமை மண்ணை படைத்தான், அதில் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை படைத்தான், மரங்களை திங்கட்கிழமை படைத்தான், அவனுக்கு வெறுப்பானவை அனைத்தும் செவ்வாய்க்கிழமை படைத்தான், ஒளியை புதன்கிழமை படைத்தான், பிறகு உயிரினங்கள் அனைத்தையும் படைத்து பூமியில் அவற்றை பரவச் செய்தான். வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் வெள்ளிக்கிழமையின் இறுதி நேரமான அசர் மற்றும் இரவுக்கு மத்தியில் இறுதி படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இந்த நபி மொழி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நபி மொழியை அடிப்படையாக வைத்து புதன்கிழமை ஒளி படைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் மலக்குகள் படைக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. வெள்ளிக்கிழமைதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஒளியின் படைப்புக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் எந்த நேரத்தில் மலக்குகள் படைக்கப்பட்டார்கள் என்பதை துல்லியமாக நாம் அறிய முடியாது. குர்ஆனிலோ நபிமொழியிலோ இது குறித்து உண்டான விவரங்கள் மிக துல்லியமான முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கவில்லை. ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள், நமது தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை படைக்கப் போவது பற்றி அல்லாஹு தாலா மலக்குகளிடம் பேசினான். அப்போது மலக்குகள் படைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் பேசவும் செய்தார்கள். குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நபியே, உம்முடைய இறைவன் மலக்குகளிடம் நான் பூமியில் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று கூறிய போது, அதற்கு அந்த மலக்குமார்கள், விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா அதில் படைக்கப் போகிறாய், நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹு தாலா, நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என்று பதில் கூறிவிட்டான். அத்தியாயம் 2 வசனம் 30 இந்த நிகழ்வை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். மனித படைப்புக்கு முன்பாகவே மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதையும், மனித படைப்பை படைப்பதற்கு துவங்குகின்ற போது மலக்குமார்கள் கருத்து சொன்னார்கள் என்பதையும் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது, மனித படைப்புக்கு முன்பாகவே மலக்குமார்கள் இருந்துள்ளார்கள் என்பதை புரிய முடிகின்றது. ஆக மனித பிறப்பினுடைய துவக்கத்திற்கு முந்திய காலம் மலக்குகளுடைய காலம் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபி மொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.